பொதுமக்களின் தேவைகளை அறிந்து அவற்றை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் பல்வேறு துறைகளின் சார்பில் 2,857 பயனாளிகளுக்கு 17,08,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், பிரதம மந்திரியின் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் நிதி பங்களிப்புடன் உதவித்தொகை வழங்கப்படுவதாக தெரிவித்தார். இதேபோல் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். கல்லூரி மாணவ மாணவிகள் படிக்கும் காலத்தில் படிப்பின் மீது கவனம் செலுத்தினால் பிற்காலத்தில் அவர்களது வாழ்க்கை தரம் உயரும் என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் MVM அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் மாணவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் இன்று இலவச டேட்டா கார்டுகளை வழங்கினார். இந்த விழாவில் பேசிய அவர், மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். இதனை பயன்படுத்தி தங்கள் கல்வித்தரத்தை அவர்கள் மேம்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் BJP போட்டியிடும் தொகுதிகள் குறித்து தலைமை முடிவு செய்யும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலை சந்திக்க BJP தயாராக உள்ளது என்று கூறினார். தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு வாங்குவதில்லை என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடியில் தேசிய திறனாய்வு போட்டியில் பங்கேற்கும் 40 மாணவ மாணவிகளுக்கான தேர்வு நுழைவுச் சீட்டை மாநகராட்சி ஆணையர் சரண்யா இன்று வழங்கினார். 7 மற்றும் 8 வகுப்பு மாணவர்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்றனர். அவர்களுக்கு கணிதம், அறிவியல், சமூக அறிவியல், மனத்தின் தேர்வுக்கான பாடங்கள் நடத்தப்பட்டன. இவர்களுக்கான பயிற்சிகள் கடந்த 1 மாத காலமாக வழங்கப்பட்ட நிலையில் இன்று தேர்வு நுழைவுச் சீட்டுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாநகராட்சி கல்வித்திட்ட ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழக அரசின் சார்பில் கிருஷ்ணகிரியில் இன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் மாவட்ட ஆட்சியர் ஜெயேந்திர பானுரெட்டி தொடங்கி வைத்தார். 91 தனியார் தொழிற்சாலைகள் பங்கேற்ற இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 3,600 மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் 612 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமன ஆணைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டன. சென்னையை அடுத்த நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான ஒப்பந்தத்தை பதிவு செய்வதற்கான கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது குறித்து பதிலளிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த திட்டத்தை மேற்கொள்வதில் 2வது அலகை அமைக்கும் பணிக்காக 2 நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பதிவு கட்டணம் 26,80,00,000 ரூபாயை அந்த நிறுவனங்கள் செலுத்துவதிலிருந்து தமிழக அரசு விலக்கு அளித்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு, தமிழக அரசும் தனியார் நிறுவனங்களும் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டது. நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் புலி உள்ளிட்ட வன விலங்குகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. 7 நாட்கள் நடைபெறும் இந்த பணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டுள்ளனர். 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த புலிகள் காப்பகத்தில் யானை, புலி, சிறுத்தை, கரடி, சிங்கவால் குரங்கு உள்ளிட்ட பல்வேறு விலங்குகள் உள்ளன. இந்த கணக்கெடுப்பு பணியை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்கள் ஆகியவற்றுக்கு பொதுமக்கள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD news@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.